ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எல்எஸ்கோப்ஸ். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திடுங்க. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா, கேரட் ஃப்ரெஷ் ஊறுகாய். வாங்க, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், கடுகு, உப்பு, எண்ணெய். இப்போ கேரட்டை தோல் சீவி பொடியாக நறுக்கிக்கலாம். பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கிக்கலாம். கேரட் ஃப்ரெஷ் ஊறுகாய்க்கு நம்ம கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சிட்டோம். நான் ரெண்டு கேரட் எடுத்துருக்கிறதுனால அரை மூடி எலுமிச்சம்பழம் தான் தேவைப்படும். அதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறோம். இப்போ நறுக்கின கேரட்டில் நான் ஃபஸ்ட்டே வந்து உப்பு மட்டும் சேர்த்துட்றேன், ஏன்னா உப்பு ஊறுனா நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட. அதோட நம்ம பச்சை மிளகாவையும் எலுமிச்சம்பழத்தையும் நறுக்கி வச்சுருக்கோம். அரை மூடி எலுமிச்சம்பழமும் ஒரு நாலு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வாணலில் விட்டு தாளித்து பச்சை மிளகாய் வதக்கி இதில் போட்டால் ரெடி. நான் வாணலில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். வாணல் சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிக்கிறேன். வாணலில் வந்து எண்ணெய் போட்டாச்சு. இப்போ நான் கடுகு போட்டு தாளிக்க போகிறேன். கடுகு நல்லா பொரியுது. இது கூடவே நான் நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துறேன். பச்சை மிளகாவும் நல்லா சதசதப்பதான்னு எடுத்துருச்சு. இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஊறுகாயில் போட்டு வந்துட்டு தான். இந்த பச்சை மிளகாவை இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டில் போட்டாச்சு. இப்போ கேரட் ஊறுகாய் தயார். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க கேரட்டில் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சம்பழத்தை இது நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடலாம் கொட்டையை நீக்கி. இப்போ நான் அதை பிழிஞ்சிடுறேன். நல்லா இது உப்பு காரம் புளிப்போட ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்எஸ் குக்கை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.